قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. அடுத்ததாக அதனுடைய சம்பந்தப்பட்ட மற்ற கேள்வி என்ன? இப்போது நான் குர்ஆன் ஓத வேண்டும், நான் ஹாபிள் அல்ல, ஆனால் குர்ஆனை தொட்டுத்தான் ஓத வேண்டிய நிலை. இவ்வாறான நிலையில் நான் மாத விளக்கோடு இருக்கிறேன், தொடலாமா? இது நோன்புக்கு மட்டுமுள்ள கேள்வி அல்ல, பொதுவான ஒரு கேள்வி. சுருக்கமாக சொல்வதென்றால், வது இல்லாமல் குர்ஆனை தொடலாமா? இதுதான் கேள்வி. ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். வது இல்லாமல் குர்ஆனை தொடுவது கூடுமா கூடாதா என்பதில் அறிஞர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. குர்ஆனை வதுவில்லாமல் தொடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள், அவர்கள் வைக்கக்கூடிய சில ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த ஆதாரங்களை நான் இப்போது சொல்கின்றேன். ஒரு ஆதாரம் குர்ஆன் வசனம். என்ன வசனம்? சூரத்துல் வாக்கியாவிலே வரக்கூடிய வசனம், இன்னஹு லகுர்ஆனும் கரீம் ஃபீ கிதாபிம் மக்னூன். நிச்சயமாக இந்த சங்கையான வேதம் பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கிறது. லாய மஸ்ஸுஹு, அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டை தொடமாட்டார்கள், இல்லல் முத்தஹரூன், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களே தவிர, பரிசுத்தமானவர்களாக ஆக்கப்பட்டவர்களே தவிர. அது அவர்களை இறைவன் படைக்கும் போதே தூய்மையானவர்களாக படைத்து விட்டான், அவர்களே தவிர தொடமாட்டார்கள். இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் என்ன கூறுகிறார்கள்? இது வெளிப்படையாக சொல்வது எதை? இந்த குர்ஆனுடைய வசனம் பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கிறது இந்த குர்ஆன், அதை தொடமாட்டார்கள். எதை? முன்னுக்கு இருக்கிறது பாதுகாக்கப்பட்ட ஏடு, அந்த பாதுகாக்கப்பட்ட ஏடை தொடமாட்டார்கள் மலக்குமார்களே தவிர என்றுதான் கூறுகிறது. அந்த புனிதமானவர்கள் என்பவர்கள் யார்? மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் உள்ளவர்கள், அவர்களுக்குத்தான் அங்கே நெருங்குறதற்கான இடம் இருக்கிறது. எனவே இந்த இது விடயம், இந்த சூரத்துல் வாக்கியாவிலே சொல்லப்பட்ட செய்தி என்பது நமது கையில் இருக்கக்கூடிய இந்த ஏடை அல்ல, லவ்வுல் மஹ்ஃபூலை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவேதான் அந்த குர்ஆனைத்தான், அந்த அது மலக்குமார்களை பற்றி பேசப்படுவது, நம்மை அல்ல என்பது அந்த குர்ஆனுக்குரிய விளக்கம். பரிசுத்தமான மலக்குமார்களை தவிர அந்த அந்த பாதுகாப்பான அந்த ஏட்டின் பக்கம் தொடமாட்டார்கள் என்று படைத்தவன் அங்கு குர்ஆனில் கூறுவது பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ள குர்ஆன். சரி, இரண்டாவது ஆதாரம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை எழுதி அனுப்பினார்கள் சில சஹாபாக்களுக்கு, அதாவது லா யமஸ்ஸுல் குர்ஆன இல்லா தாஹிர், ஒரு துப்பரவானவனை தவிர குர்ஆனை தொடமாட்டான் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் பல கிரந்தங்களில் வருகிறது. இந்த ஹதீஸை எடுத்து ஆய்வு செய்கின்ற போது இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசை துண்டிக்கப்பட்ட அறிவிப்பாளர் வரிசை. இதில் சில அறிவிப்பாளர்கள் விடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு சப்போர்ட்டாக சில செய்திகள், வேறு சில ஹதீஸ்கள் வருகிறது. அந்த செய்திகளை எடுத்து பார்த்தால் எல்லாமே பலகீனமானது. எனவேதான் குர்ஆனை ஒழுவோடு உள்ளவரே தவிர தொடமாட்டார் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் வரவில்லை. ஆனால் ஒழு இல்லாதவர், முஸ்லிம் அல்லாதவரும் குர்ஆனை படிப்பதற்காக தொடலாம் என்கிற விடயத்தை நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியிலே பார்க்கலாம். புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோம் நாட்டு மன்னனுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இஸ்லாத்திற்கு வருமாறு. அதிலே அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மதிடமிருந்து அவருக்கு எழுதப்படுகிறது.
அது ஒரு கடிதம். அதில் ரசூலுல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை முழுமையாக எழுதி அனுப்புகிறார்கள். அதில் குர்ஆன் வசனம் ஒரு காபிருடைய கையிலே கொடுபட போகிறது. அது குர்ஆன் ஒரு பேப்பரில் இருந்தால் அது குர்ஆன், ஒரு முழுமையான குர்ஆனாக இருந்தாலும் சரிதான், ஒரு பேப்பரிலே குர்ஆன் இருந்தாலும் சரிதான். அப்ப அதில் என்ன வருகிறது? குல் யா அஹ்லல் கிதாப் தஆலூ இலா கலிமத்தின் சவாஇம் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா யத்தஹித பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனில்லாஹ். இப்படி ஒரு முழுமையான நெடிய வசனம். வேதக்காரர்களே, நாங்களும் நீங்களும் ஒருமித்த ஒரு கொள்கையின் பக்கம் வருவோம். அல்லாவை தவிர நாங்கள் வேறு யாரையோ வேறு எவரையும் வணங்குவதில்லை. எங்களில் சிலர் சிலரை கடவுளாக எடுத்துக்கொள்வதில்லை என்று சொல்லக்கூடிய அந்த முழுமையான வசனத்தை எழுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பியவர்கள். அப்ப குடுபட போகிறது ஒரு அந்நிய மதத்தவரிடத்தில். அவர் அதை எடுப்பார், அதை பார்ப்பார். அப்ப இதை சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்கள்? அதுல வேற எழுத்துகளும் இருக்குது தானே, வேறு எழுத்துகளும் இருக்குது தானே. அப்ப வேறு எழுத்து இருந்தால் குர்ஆன் குர்ஆனாக ஆக மாட்டாதா? அவன் பார்க்கின்ற போது ஒரு அந்நியர் எப்படி பார்ப்பார்? குர்ஆன் எப்படி தொடுவார்? அவருக்கு குர்ஆன் தொடக்கூடாது என்ற சட்டம் தெரியுமா? ரசூலுல்லாஹிற்கு தெரியாதா? இது போக போகிறது அந்நிய மதத்தவருடைய கையிலே போக போகிறது. அவர் என்ன செய்வார்? அதை எடுத்து பார்ப்பார், தொடுவார். அப்ப அது ஹராம் என்றிருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள், கொடுத்திருக்க மாட்டார்கள். குர்ஆனை ஒரு முஸ்லீம் ஒழு செய்த நிலையில் தான் தொட வேண்டும் என்பது கட்டாயம் என்றிருந்தால் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவமான காரியத்தை செய்ய மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்ய மாட்டார்கள் தானே? அப்படி என்றால் குர்ஆனை அழகாக வசனத்தை எழுதி அவருக்கு கடிதம் என்ற பெயரிலோ எப்படியோ அனுப்பி வைத்து அந்த வசனத்தை சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைத்திருக்க மாட்டார்கள். இதிலிருந்து என்ன வழங்குது என்றால், குர்ஆனை அந்நிய மதத்தவராயிருந்தாலும் அவர் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளணும், அதை புரிந்து கொள்ளணும் என்கிறதுக்காக கேட்கின்ற போது நாங்கள் குர்ஆனை கொடுக்கலாம். இல்லையென்றால் இந்த வேதத்தை பார்த்து எப்படி இஸ்லாத்துக்கு வருவார்கள்? நம்முடைய செயலை பார்த்தா இந்த சமுதாயம் இஸ்லாத்துக்கு வர்றது? உலகத்தில் உள்ள முஸ்லீம்களின் செயலை பார்த்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நிலையிலேயா முஸ்லீம்கள் இருக்கிறார்கள்? இல்லை. இந்த உலக நாட்டிலே இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்நிய சமுதாயத்தினர்கள் படித்து 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 வருகிறார்கள். நேற்றும் ஒரு செய்தியை பார்த்தேன். ஜப்பானில் உள்ள ஒரு பெண், ஒரு பிள்ளை இந்த கொரோனாவினால் வீட்டில் ஒதுக்கப்பட்டதால் குர்ஆனினுடைய மொழிபெயர்ப்பை படித்து இஸ்லாத்திற்கு வந்துவிட்டாள். அப்ப குர்ஆனை படிக்கிற போது ஒரு பக்கம் மொழிபெயர்ப்பு எழுதப்படுகிறது, இன்னொரு பக்கம் குர்ஆன் வசனம் எழுதப்படுகிறது. எனவேதான் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் குர்ஆனை தொட வேண்டிய நிலையில் நாங்கள் ஓத வேண்டி வந்தால், ஒழு செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தால் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக எல்லா நிலையிலேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், துப்பரவாக இருப்பதை விரும்பினார்கள். ஒழுவோடு உள்ள நிலையிலே தான் நபிகளார் கூடுதலாக அல்லாஹ்வை துதிப்பதற்கு விரும்பினார்கள் என்பதை நாங்கள் வேறு ஆதாரங்களின் மூலமாக அறிந்து கொள்வதால் நமக்கு ரொம்பவும் நன்மை பயக்கக்கூடியது என்ன? ஒழு முறிந்தால் நாங்கள் ஒழுவை செய்து அந்த ஒழுவுடனே ஓத நினைப்பது, அதை நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஒழுவுடன் ஓதிக்கொள்வது, ஒழுவுடன் தொடுவது, அது எங்களுக்கு மிக சிறந்த ஒரு காரியம். அது வேறு விடயம். இந்த வேளையில் இன்னொரு ஆதாரத்தை சொல்லி கேட்கிறார்கள். என்னவென்றால், அதுவும் குர்ஆனை ஒழு இல்லாமல் தொடக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக கூறுகிறார்கள். உமர் அலி அல்லான் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், மக்காவிலே அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முந்தி தன்னுடைய சகோதரியும் மச்சானும் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள், முகமது நபியோடு சேர்ந்து கொண்டார்கள். அங்கே ஒரு சஹாபியினுடைய ஒருவருடைய வீட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறார்கள். ஆத்திரத்தோடு வாளை ஏவிக்கொண்டு அவர்கள் அவர்களுடைய கணக்கை முடிப்பதற்காக போகிறார்கள். அந்த வேளையில் அங்கே சூரத்து தாகாவினுடைய ஒரு சில வசனங்கள் எழுதப்பட்ட ஒரு 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 பகுதியை அங்கே காண கிடைச்சது. இவர் அப்போ படிக்க தெரியுமா? அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அதை தாருங்கள், நான் அதை பார்க்கப் போகிறேன் என்று. அப்போ உமர் அலி அல்லான் அவர்களுடைய சகோதரி அவருக்கு சொல்கிறார், நீ நஜீசானவர்,
நீ இதை தொடக்கூடாது. நீ ஒழு செய்து விட்டு நீ வந்தால், ஒழு செய்து குளித்து கொண்டு வந்தால் அப்ப நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று அவர்கள் கூறியதாகவும், அதற்கு பின் அவர் ஒழு செய்து குளித்து கொண்டு வந்ததன் பின் அதை அவர் பார்த்ததாகவும், அதற்கு பின் இஸ்லாத்தை தழுவியதாகவும் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை தபலீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக அவருடைய பானுகளில் சொல்லுவார்கள் என்றால், நான் தபலீகில் இருக்கும்போது நானும் கூட சொன்னேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம் அறிவிப்பாளர் ரீதியாக பலகீனமானது என்கிற செய்திக்கு அப்பால் இதை சொல்லுபவர் முதலாவது யோசிக்க வேண்டும். வந்தவர் யாரு? பிரமதத்தவர் உமர் அலி அல்லாஹ். அப்போது இஸ்லாத்துக்கு வரவில்லை. அப்படி என்றால் யாரு? நமது பாஷையில் இஸ்லாத்துக்கு வராதவர்களை நாங்கள் காபிர்கள் என்கிறோம். அப்போ ஒரு காபிரானவர் ஒழு செய்து கொண்டு குளிச்சால் அவர் துப்புரவாயிருவாரா? இதை யாரு முஸ்லீம் உலகத்தில் ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு நான் முஸ்லிமானவர் இஸ்லாத்தின் பார்வையில் எப்ப அவருடைய துப்புரவு ஏற்படும்? சரியான துப்புரவு இஸ்லாத்திற்கு வருகின்ற போது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஒரு சந்தர்ப்பத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்திருக்க காணவில்லை. புறவு வந்த அப்ப அவர் சொன்னார், எங்கப்பா நீ போன என்று அந்த கேட்ட நேரத்தில், இல்லை நான் ஜுனுபாலியா இருந்தேன், கடமையான குளிப்போடு இருந்தேன், அதனாலதான் நான் போயிட்டேன். இப்ப அவர் குளிச்சு குளிச்சு வந்துட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் மூமின லா யன்ஜுசு, மூமின் அசுத்தமாக மாட்டார் என்றார்கள். அப்ப நீ ஜுனுபாலியா இருக்கிறதால நஜிஸாக இருக்கிறன்னு நீ என்ன தேவையில்லை. ஜுனுபாலியா இருந்தாலும் நீ மூமினாக இருப்பதால் அல்லாஹ் கூறுகின்ற அந்த இணை வைக்கின்ற கொள்கை அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, அது நஜிசி அசிங்கம். இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், அல்லாஹ் சொல்கிற இணை வைப்பாளர்கள் நஜிசானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அது நம்பிக்கை அடிப்படையில் அவர்கள் அசுத்தமானவர்கள். பல கடவுள்களை வணங்குவதால் வணங்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும் போது, எனவே மூமின் எப்போதும், ஒரு மனிதன் எப்போது கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானோ அப்போதான் அவன் துப்புரவாகுவான். கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் குளிப்பதாலோ அல்லது ஒழு செய்வதாலோ இஸ்லாம் கூறுகின்ற அந்த சுத்தம் அவனுக்கு வராது. இப்போ ஒரு காபிரான மனிதர் தொழணும் கொண்டு விரும்புகிறார், அவர் என்ன செய்ய ஒழு செய்கிறார், குளிக்கிறார், தொழுகிறார், இஸ்லாத்துக்கு வரவில்லை. அவருடைய ஒழு செல்லுபடியாகுமா? ஆகாது. அவருடைய குளிப்பு செல்லுபடியாகுமா? ஆகாது. எனவே இது இவ்வாறு இருக்க, இந்த சம்பவத்தை ஆதாரம் காட்டி ஒழு செய்தால் ஒரு காபிரானவரும் ஒழு என்னது குர்ஆனை தொடலாம் என்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரே, இது பிழையான ஒரு வாதம். அவர்கள் எதை ஆதாரமாக காட்டுவார்களோ அவர்களே சொல்வார்கள், ஒழு செய்தால் ஒரு பிரமதத்தவர் அவர் துப்புரவானவர் ஆக முடியாது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன சம்பவத்தில் என்ன சொல்கிறார்கள்? மூமின் நஜிஸாக மாட்டான். எனவே ஒரு மூமின் ஆகிறவன் எப்போது அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் அப்போதிருந்து அவன் அடிப்படையில் துப்புரவானவன், தாஹிர், சுத்தமானவன் என்கிற அந்த கருத்தும் அங்கே கூடுபடுகிறது. எனவே அதற்கு அடுத்த இரண்டாவது சுத்தம் துப்புரவு, அவன் ஒழு செய்தல். அப்ப ரெண்டு சுத்தம் இருக்கிறது. ஒன்று நஜீஸ், இணை வைத்தல் என்ற அசிங்கத்தில் இருந்தும் துப்புரவாகிறது முதலாவது சுத்தம். இரண்டாவது சுத்தம் ஒழு செய்தல் என்ற சுத்தம். அந்த இரண்டாவது சுத்தம் செல்லுபடியாகணும் என்றால் முதலாவது சுத்தத்தில் சுத்தம் அது நடந்திருக்கணும். எனவே இங்கே இதை கொண்டு ஆதாரம் பிடிப்பதென்பது எந்த வகையிலேயும் அது அர்த்தமில்லாத வாதம். சுருக்கமாக இறுதியாக சொன்னால், ஒழு இல்லாமல் நீங்கள் தேவை ஏற்படுகின்ற போது தொடலாம் என்றாலும், ஒழுவோடு தொடுவதென்பது குர்ஆனை நாம் பரிசுத்தமான அந்த குர்ஆனை நாங்கள் கையாளுகின்ற விதம் அது தூய்மையாக இருப்பதென்பது எங்களுக்கு எங்களுடைய ஆன்மீக ரீதியான அந்த ஈமானிய செயற்பாடுகள் வலுப்பெறுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் இன்னும் அருள் புரிந்ததாக அருள் நிறைந்ததாக வருவதற்கும் காரணமாக ஆகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மாத விளக்கோடு இருக்கிற போது பெண்ணாகிறவள் ஒழு செய்ய முடியாத நிலையில், ஒழு செய்தால் எடுபடாது என்ற நிலை இருப்பதால், அவள் குர்ஆனை தொட்டு ஓத வேண்டும் என்ற நிலை வருவதால், அப்பதான் அவள் குர்ஆனை அவளுடைய இந்த மாதத்திலே ஒரு குர்ஆனையாவது முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் அல்லவா, அவள் என்ன செய்யட்டும், குர்ஆனை தொட்டு தொட்டுத்தான் ஓத வேண்டும்,
தொட்டு ஓதிக்கொள்ளட்டும். அவ கப்பை மனசுக்கு சங்கடமாயிருக்கா? அவ சங்கடமாயிருக்கின்றால் ஒரு குச்சியாலையாவது பிறட்டி ஓதிக்கொள்ளுங்கள். நீங்கள் குர்ஆனை தொடுவதென்பது மனசுக்கு கஷ்டமாயிருக்கென்று சொல்லி அல்லாஹ் தடுக்காததை நாங்கள் தடை செய்து குர்ஆனை விட்டும் தூரமாக்குறதற்கு சைத்தான் நல்ல ஐடியாக்கள் கொடுப்பான். எனவே குர்ஆன் ஓதுவதென்பதற்குரிய மாதம் ரமலான் மாதம், குர்ஆனை புரிவதற்குரிய மாதம் ரமலான் மாதம். ஓதுவதிலிருந்து பின்னாவதற்கு இதை காரணமாக்கி நாங்கள் 7 நாளை எங்களுடைய வீணான காரியங்களில் கழித்து விடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதனால் சைத்தானுக்கு விரட்டி அடிக்கக்கூடிய செயலாக நாங்கள் ஓதுவது மாறும். அல்லாஹ் அதை புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக.